ஹை ஹலோ டு எவ்வரி ஒன் தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வீரா டெக்லா ரெவி டூ அண்ட் எம்இபி எம்மிஇபி அப் த்ரீ டி எக்ஸ் மேக்ஸ் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் சரி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் சார் நம்ம ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேட் ஆட்டோ ஆட்டோகேட்ல நம்ம என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் சேம் இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரா டூல் பார்ல இந்த மூணு டூல் பார் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் ஓகேங்களா சேம் டூ டே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கீழ உள்ள டூல்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சேம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்காக ஓகேங்களா சேம் பிகினர்ஸ் எப்படி நம்ம யூனிஎன்ஸ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் சேம் செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பேசிக் ட்ரா டூல் பார்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் சேம் அதேமாரி ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபைட் பர்னாக என்ன அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த மூணு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு ஓகேங்களா சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா பாலிகன் சேம் பாலிகன் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரி மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு சர்க்கிள்லேயே ஓகேங்களா ஒரு பாலிகன் ஷேப் வந்து க்ரியேட் ஆகணும் ஓகேங்களா ஈக்குவலாக இப்போ எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு சைடாக பன்னெண்டு சைடாக ஒரு பாலிகன் ஷேப்பில் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த பாலிகன் சேப்பை யூஸ் பண்ணி எத்தனை பண்ணலாம் எத்தனை சைட்ஸ் நமக்கு தேவையோ அதை வந்து என்ன பண்ணலாம் பிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதுமாதிரி ஒரு ஷேப் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு டிசைன் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறான் பாலிகனை யூஸ் பண்ணிக்கலாம் சிம் பாலிகன் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎல் ஓகேங்களா சரி பிஓஎல் ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பாலிகன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஃபார் சமயம் எனக்கு டுவெல் இருக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபிஃப்டின் கொடுத்துக்கிறேன் ஃபிஃப்டின் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் பாலியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் கமன் பாரில் என்ன வியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும் கமன் பாரில் என்ன கேட்குது அடுத்த ஸ்டெப் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும் தான் இது எல்லாமே கரெக்டாக வரும் ஓகேங்களா சோ ஸ்பெசிஃபைங்கிறப்ப என்ன பண்ணலாம் நம்ம எங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் மென்ஷன் பண்ணணும் ஸோ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா சேம் எனக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அதை பிக் பண்ணணுன்னு என்ன கேட்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகிடும் சம் சர்க்கிளுக்கு உள்ளே வேணுமா இல்லை வெளியே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும் இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா இன்ஸ்க்ர இன்ஸ்க்ரிப்டு ஆர் சர்க்கிங் சரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும் சும் எது தேவையோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சர்க்கிள் நான் போட்டு அதுக்குள்ளே இந்த பாலிகன் சிரிப் தேவைப்படுது அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு சர்க்கிள் நான் போகிறதுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் சரி எனக்கு வந்து இப்போ நான் இதை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை பிக் பண்ணிட்டேன் ஸ்பெசிஃபி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இப்போ ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து வருதுங்களா உங்களுக்கு நம்ம கொடுத்த பாலிகன் ஷேப்பில் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதேமாரி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் எவ்வளோ ரேடியஸில் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தேர்ட்டி ஃபீட்டில் தேர்ட்டி ஃபீட்டில் ரேடியஸில் வேணும் அப்படின்னா சிம் தேர்ட்டி கொடுத்து என்டர் கொடுத்தா அப்படின்னா தேர்ட்டி ஃபீட் ரேடியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும் சேமி ஜூமெட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரேடியஸில் நம்ம கொடுத்த சேப் செத்தின ஃபிஃப்டீன் ஷேப்ஸ் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டின் ஓகேங்களா சிம் ஃபிஃப்டீன் ஷேப்பாக கன்வெர்ட் இருக்கா சரி இதுமாரி நம்ம லைன் வச்சு போட முடியாது ஓகேங்களா லைனோ சர்க்கிளோ வச்சு போட முடியாது இதுமாரி ஒரு ஆர்க் ஷேப்பில் ஒரு பாலிகன் ஷேப்பில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பாலியன் ஷேப் யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்மளுக்கு தேவையோ அது வந்து என்ன பண்ணலாம் ட்ரா பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் சரி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிகன் ஷேப் நம்ம யூஸ் பண்ணுறோம் மெயினாக மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸுக்கு ஒரு கீர டிசைன்ஸ் அதுமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்போ வந்து உங்களுக்கு மெயினாக இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும் சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் சரி ரெட்டாங்கல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து நான் என்ன பண்ணலாம் அதாவது ஒரு ரெட்டில் ஷேப்பில் எனக்கு அந்த பாலியின் ஷேப்பில் கிரேட்டு வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி ரெட்டன் சாஃப்ட் பார்த்திங்கன்னா ஆர்இசி ஆர்இசி ஜஸ்ட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்திங்களா சரி ஃபஸ்ட்டு கார்னர் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே பிக் பண்ணிக்கிறேன் சரி நெக்ஸ்ட் எனக்கு கேட்குதுன்னு பாருங்கள் ஸ்பெசிஃபிக் அத கார்னர் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே முடியும்னு தோண்டுதோ அங்கே வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் சரி எனக்கு வந்து இப்போ இங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் திருப்பி நீங்கள் இந்த ரிட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்ட்டாக தான் செலக்ட் ஆகும் ஸோ இப்போ எனக்கு வந்து இதோட பெருசாக வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணிங்க எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்ட்ரெச் மீன்ஸ் இதுமாரி நம்ம என்ன பண்ணலாம் எவ்வளோ நம்மளுக்கு ஹைட் வேணும்னு பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் எப்படி நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைன்ஸ் அதுமாதிரி கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதோட டிசைன்ஸும் எனக்கு மேக்ஸிமம் அதில் வந்து டைமென்ஷன்ஸ் பார்க்க மாட்டாங்க அதோட டிசைன்ஸ் தான் பார்ப்பாங்க அப்போ வந்து இது யூஸ் ஆகும் உங்களுக்கு சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்க் ஆர்க்கு சாப்பிட்றது ஜஸ்ட் ஏஎர் ஏ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்க் வந்து கிரியேட் ஆயிரும் சேம் என்டர் கொடுத்துக்கிறேன் என்டர் கொடுத்தோன்னு என்ன கேட்குது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா சேம் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வேணும் அப்போ என்ன பண்ணுறோம்னு ஆர்க்கோட ஃபஸ்ட் பாயிண்ட்ட பிக் பண்ணிக்கிறேன் சேம் பிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இல்லை அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கேட்குது எனக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன் இங்கே லாஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன் சேம் லாஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் ஷேப் கிரியேட் ஆகுதுங்களா சேம் இது நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் சோம்மா இதோட போதும் இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் ஆர்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சரி எனக்கு இப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு இதோட போதும் ஜஸ்ட் இதை மட்டும் நான் வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்க் வந்து கிரேட் ஆகிடும் இந்த ஆர்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேவையா ஆப்ஜெக்ட்லாம் வருது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பண்ணலாம் நம்ம மாடிஃபைட் டூல்ஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல என்ன பண்ணுவோம் பார்ப்போம் சரி ஒரு ஆர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி தான் ஆர்க் வந்து டிசைன்ஸ் பண்ணணும் சிம் இந்த ஆர்க் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு ஆர்க் தேவைப்பட்டுனாலும் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் எங்கேனா ஒரு ஆர்க் கொடுத்துட்டு ஸ்பெசி சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்னு சொல்லிட்டு கேட்குது எங்கள் சென்டரில் தேவைப்பட்டு செப்பினாலும் சென்டரில் பிக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்னு கேட்குது பார்த்தீங்களா எனக்கு வந்து இங்கே பிக் பண்ணிக்கிறேன் பிக் பண்ணிட்டா அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட் கேக்குது பார்த்தீங்களா ஸ்டார்ட் பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இங்கே பிக் பண்ணிக்கிறேன் இல்லை இங்கே தேவைப்பட்டு செப்போனாலும் அங்கே வச்சுக்கலாம் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் அதேமாதிரி என் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்குங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பிக் பண்ணிக்கிறேன் பிக் பண்ணால் அப்படின்னா ஆர்க்குள்ளே ஒரு ஆர்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சென்டர் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் இதுமாரி பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எப்படி தேவையோ டிசைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு ஹேண்ட் பேக் மாரி நம்ம என்ன பண்ணலாம் இப்படி டிசைன் பண்ணிருக்கோம் சும்மா ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் மாதிரி தெரியுதுங்களா ஜஸ்ட் இங்கே ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சுது சரி இதுமாரி என்ன பண்ணலாம் நீங்க டிசைன்ஸை நீங்களா கிரியேட் பண்ணுறது தான் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சேர்ஸ் வேணுமோ அதை வந்து என்ன பண்ணலாம் ஆட்டோக்கேல்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்குனா என்னன்னு பார்த்துருக்கோம் சேம் இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்க் வந்து இருக்கு இப்போ நம்ம டூ டைப் ஆஃப் ஆர்க் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா சென்டர பேஸ் பண்ணி ஒன்று ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பேஸ் பண்ணி ஒன்று ஸோ இதில் ரேடியஸை பேஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் சேம் சர்க்கிள்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ரேடியஸ் அண்ட் டயாமீமீட்டரெலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சேம் ஜஸ்ட் சர்க்கிள் நான் பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது சரி என்ன பண்ணிக்கிறேன் நான் எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன் பிக் பண்ணிக்கிறேன் சரி தனியாக வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணிக்கோங்க பிக் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ரேடியஸில் வேணுமோ டயாமீட்டரில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்ல உங்களுக்கு கேட்குது அதை வந்து நோட் பண்ணணும் நம்ம இப்போ டயாமீட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டயாமீட்டரை பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டயாமீட்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நம்ம சூஸ் பண்ணணும் சரி நான் டென் டயாமீட்டரில் தேவைப்படுது அப்படின்னா டென் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா டென் டயாமீட்டரில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஓகேங்களா சரி இதே எனக்கு ரேடியஸில் தேவைப்படுச்சு அப்படின்னா எகைன் இதை கொடுத்துட்டு சேம் ஜஸ்ட் இங்கே நான் பிக் பண்ணிக்கிறேன் பிக் பண்ணிவிட்டு சேம் ரேடியோஸில் தான் இப்போ இருக்குது ஓகேங்களா எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் அதே டென் ஃபீட் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா அப்படின்னா அது ரேடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும் உங்களுக்கு ரேடியோஸில் வேணுனாலும் டிசைன் பண்ணிக்கலாம் டயாமீட்டரில் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் சர்க்கிளில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சரி அதோட நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் சேம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிளே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் மட்டும் எனக்கு ஒரு சைடில் மட்டும் தேவைப்படுது இல்லை ஒரு சைடில் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சும் டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸில் கமெண்ட்ஸ் மூணு பார்த்துருக்கோம் சிம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன்லாம் என்னது சோ இந்த பாலிகன் இருக்கு பாத்தீங்களா இந்த பாலிகன்லாம் என்னது பிளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஓகேங்களா ரெட்டாங்கில் நம்ம எப்படி டிரா பண்ணுறது அது எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் ஆர்க்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்க்ஸ் இருக்குது அதில் பேசிக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திருக்கோம் சிம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் சிம் சர்க்கிளில் ரேடியோஸ பேஸ் பண்ணி டயாமீட்டர் பேஸ் பண்ணி எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கீழ உள்ள காமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்ப்போம் சிம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் தேங்க்யூ ஆல்